தீபாவளி கோடி கோடி சென்னை லெட் கர்நாடகாவில் தேவகவுடா கட்சியுடன் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்ததற்கு அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கவுடா அதிருப்தி தெரிவித்துள்ளார் எடியூரப்பா உட்பட மாநிலத்தில் உள்ள மூத்த தலைவர்கள் யாரிடமும் கேட்காமல் பாஜக மேலிடம் தேவகவுடாவின் மதசார்பற்ற தளத்துடன் கூட்டணி வைத்திருப்பதாக சதானந்த கவுடா விமர்சித்துள்ளார் டெல்லியில் இருந்தபடி பிரதமர் மோடி அமித்ஷா தேவகவுடா ஆகியோரே இந்த கூட்டணியை முடிவு செய்ததாகவும் இந்த விவகாரத்தில் மாநில பாஜக தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல் வரை இரண்டு கட்சிகளும் எதிரும் புதிருமாக இருந்ததாகவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்ட சதானந்த கவுடா தற்போது திடீரென இரு கட்சிகளும் கூட்டணி வைத்திருப்பது சங்கடமான நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவும் மதசார்பற்ற தளமும் உடனடியாக இணைந்து செயல்படுவதில் சிக்கல் உள்ளதாக குறிப்பிட்ட சதானந்த கவுடா இரு கட்சிகளின் தொண்டர்களும் இணைந்து செயல்பட சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்தார் சில மாதங்களுக்கு முன் நடந்து முடிந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் மதசார்பற்ற தளமும் எதிரெதிராக போட்டியிட்டன மாநிலத்தில் ஆட்சியை இழந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்காக மத ஜனதா தளத்துடன் அண்மையில் கூட்டணி அமைத்துள்ளது இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் சிலர் மதசார்பற்ற ஜனதா தளத்திலிருந்து விலகியுள்ளனர் கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை முடிவெடுக்க இயலாமல் உட்கட்சி குழப்பத்தில் பாஜக இருந்து வருகிறது இந்த சூழலில் பாஜகவின் கூட்டணி முடிவு குறித்து மூத்த தலைவரான சதானந்த கவுடா அதிருப்தி தெரிவித்திருப்பது விவாத பொருளாகியுள்ளது தீபாவளி மகிழ்ச்சியும்